वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। त्वमेव माता च पिता, त्वमेव त्वमेव बन्धुश्च सखा, त्वमेव त्वमेव विद्या द्रविणं, त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा। திருச்சிற்றம்பலம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயர்க்கு அடியேன், அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயர்க்கு அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற ஆணாய நாயனார் சரித்திரம். மழநாடு, இப்போ நம்ம வந்து அதை திருச்சின்னு சொல்கிறோம். அங்கே லால்குடியிலேருந்து பூவாளூர் போகிற வழியில் திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. சாக்ஷாத் மகாலட்சுமியே இங்கே எம்பெருமானுக்கு பூஜை பண்ணலாம், அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு திருமங்கலம் அப்படிங்கிற பேர். இந்த திருமங்கலம்ங்கிற ஊரில் இடையர் குலத்தில் கார்த்திகை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர் தான் ஆணாயர். இடையர் குலம்னு சொல்லியிருக்கேன், நிறைய பசுக்களும் கன்றுகளும் அவர்கிட்ட நிறைய உண்டு. இவரோடது மட்டும் இல்லை, பக்கத்தாத்தில் எழுத்தாத்தில் எல்லாரோட பசுக்களும் கன்றுகளும் இவர்கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்கும். அது ஏன்னு போக போக தெரிஞ்சுப்பேன். தினம் காலம்பரை இந்த ஆணிரைகளை கூட்டின்ட்டு போய், மேய்ச்சலுக்கு கூட்டின்ட்டு போய், நன்னா சாயங்காலம் வயிறு முட்டை சாப்பிட வச்சு, பக்கத்தில் இருக்க ஆற்றுல தண்ணி குடிக்க வச்சு, சுகமாக ஆற்றுக்கு நடத்தி கூட்டின்னு வர வேலை இவரோடது. திருமங்கலம் அப்போ வந்து அடர்ந்த மரங்கள் நிறைந்து ஒரு காடு மாதிரி இருந்தது. அதில் வன விலங்குகள் இருந்தது, நிறைய பூ பூக்கிற மரங்கள் இருந்தது, பல வகையான பறவைகள் இருந்தது, எல்லா விதமான மிருகங்கள் இருந்தது. பகவானோட சிருஷ்டியை காமிக்கிற அளவுக்கு அத்தனை கலர்லேயும் அங்கே பூக்கள் பூத்து குலுங்கும். இப்போ தான் வேறு மாதிரி ஆகிடுது. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். அந்த இடத்துக்கு இவர் கூட்டின்னு போயிட்டு மாடுகளை மேய்ச்சல் கூட்டுட்டு கூட்டின்னு வருவார். அந்த மாடுகளை கூட்டின்னு போகும்போது, பசுமாடுகளை கூட்டின்னு போகும்போது அந்த பசுமாடுகளை அவ்வளோ வணங்குவாராம். கோமாதாவே, உங்ககிட்ட இருந்து தானே என் பகவானுக்கு நான் அபிஷேகம் பண்ணுற பஞ்சகவியத்துக்கு உண்டான அஞ்சு திரவியங்களும் கிடைக்கிறது. நீ எவ்வளவு புனிதமானவ, உன் உடம்பில் எத்தனை தேவதைகள் குடிகொண்டு இருக்கா. கோமாதா, நான் இப்போ பூசின்னு இருக்கேனே திருநீர், அதுவே உங்ககிட்டேருந்து தான் கிடச்சிது அப்படின்னு அவ்வளோ வணங்கி துதிப்பாடி பத்திரமாக கூட்டின்னு போயிட்டு, அப்போ துஷ்ட மிருகங்கள்லாம் எதுவும் பக்கத்தில் வராமல் பத்திரமாக மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயிட்டு பத்திரமாக ஆற்றுக்கு கூட்டின்னு வருவாராம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நாயன்மார் கதைகள் எல்லாத்துலேயுமே பகவான் அவளை வந்து ஒரு கட்டம் வரைக்கும் சோதித்து அவளுக்கு சிவலோக பிராப்தியை கொடுத்தான். நம்மளுக்கு மனசுக்குள்ளே பயமாக இருக்கும், ஐயோ பகவான்கிட்ட போனால் நம்மளை இவ்வளோ சோதிப்பாளோ, நான் நிறைய நாள் வேண்டின்னு இருக்கேன், பகவானே உன் சோதனையை தாங்கிக்கிற சக்தியெல்லாம் எனக்கு கிடையாது, சோதனையெல்லாம் கொடுக்காத, நான் சந்தோஷமாக இருந்துட்டே உன்னை கும்பிட்டுட்டே இருக்கேன், நானே வேண்டின்னு இருக்கேன். நீங்களாம அந்த மனநிலை மேலே தான் இருப்பேன். நம்மளை பகவான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த ஆணாய நாயனாரோட சரித்திரம். இவரோட சரித்திரம் பகவான் மேலே அதி தீவிரமான அன்பு, பகவான் மேலே அதி தீவிரமான பக்தி மட்டும் வச்சுருந்தா கூட போகிறோம், நீங்கள் நாயன்மாரா ஆகிற அளவுக்கு தகுதியாயிடுவேள் அப்படின்னு நம்மக்கிட்டலாம் சொல்கிறதுக்காக நடந்த சரித்திரம். மாடு மேய்க்க எல்லா இடையர்களும் தான் கூட்டின்னு போகிறார். இவர் என்ன பண்ணுவார், பக்தியில் நவவித பக்தி இருக்குது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த ஒன்பதில் எந்த விதமான பக்தியை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அது எல்லாத்துக்கும் பகவான் ஓடி வருவார். நம்மளுடைய ஆணாயர் தேர்ந்தெடுத்தது கீர்த்தனம். பகவான் இசையின் ஸ்வரூபம், நாத பிரம்மம், அவர்கிட்டேந்து தான் நாதம் உருவாச்சு. ஓம்ங்கிற பிரணவம் மந்திரம் அவர் வாயிலேந்து வந்தது தான் முதல் முதல் நாதம். வண்டுக்குள்ளே ரீங்காரத்தை வச்சுருக்கார், பறவைகளுக்குள்ளே தினுசு தினுசான சத்தத்தை வச்சுருக்கார், காற்று தென்றல் வருடும்போது அதில் சத்தத்தை வச்சுருக்கார், அருவி நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டும்பொழுது அதில் இசை இருக்குது, கடல் ஆர்ப்பரித்து பொங்கும்பொழுது அதில் இசை இருக்குது, ஆறு சலசலத்து ஓடும்போது அதில் இசை இருக்குது, மழலையோட குரலில் இசை இருக்குது. இசை இசை இசை, இந்த உலகமே இசைமயம். அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த இசைங்கிற விஷயத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது
காது மட்டும் செவி மட்டும் தான் பிரதானமாக இருக்கும் ஐம் புலன்கள். அப்போ தோணும், ஓ செவி மட்டும் இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப நன்னா இடும் போல இருக்கே அப்படின்னு. இசைக்கு அந்த மகத்துவம் உண்டு. இசை கேட்டு மயங்காதவா யாருமே இல்லை. எம்பெருமானும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா எம்பெருமான் காஸ்மிக் டான்சர். அவரும் பார்வதி தேவியும் சேர்ந்து நடனம் ஆடினா கண்கொள்ளா காட்சி. இசை இல்லாமல் நடனம் எங்க? அவரும் இசை பிரியர். நம்ப ஆயனார் இசை வழியாக அவருக்கு தன்னுடைய அன்பை வழிகாட்டுவார். எப்படி? இருக்கிறதுலையே பெஸ்ட்டு மூங்கில் எடுத்து, மூங்கில் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் ஒரு பெரிய செய்யுள்ள எழுதியிருக்கார். ஆனாயர் வந்து எப்படி தன்னோட அந்த மூங்கிலை செலக்ட் பண்ணார், மூங்கிலை அழகாக அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி அதில் அழகாக துளையிட்டு தன்னுடைய அன்பையும் தன்னோட பக்தியையும் தன்னோட உயிர் மூச்சு காத்தையும் அது வழியாக விட்டு புல்லாங்குழல் இசை வழியாக எம்பெருமானுக்கு அவர் இசையால் பக்தி பண்ணுவாராம். அப்படி ஒரு நல்லா இசை அவ்வளோ இனிமையாக இருக்குமா அவர்கிட்டேருந்து வர புல்லாங்குழல். இசை வந்து எப்போ இனிமையாகும்னா எல்லாருக்கும் நல்ல பிச்சில் பாடலாம், நிறைய பேருக்கு ராகம் நல்லா வரும், நிறைய பேருக்கு தாளம் நிற்கும். ஆனால் பாவம் எங்கே இருக்கோ அந்த பாவத்துக்கு எம்பெருமான் கட்டுப்படுவோம். ராகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, தாளம் இல்லாட்டியும் பரவாயில்ல, பாவம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ராகமும் தாளமும் வந்துடும். ஆனால் பாவம் இல்லாத இசை காதுக்கு ரசிக்காது. இவர் பக்தி ரசம் சொட்ட 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 வாசிப்பார். அப்போ நேச்சுரலாக அந்த இசை எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயின்னு இருக்க, தினமும் போக வேண்டியது மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போக வேண்டியது. நான் முன்னாடி சொன்னேனே ஏன் மற்ற பசுக்களுக்கெல்லாம் கூட இவரை பிடிக்கும்னு. இவர் வந்து அந்த கோபாலன் மாதிரி மாடு மாடுகள் மேய்ஞ்சின்னு இருக்கும்போது இவர் உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பார். ஸோ எல்லாத்துக்கும் இவரோட வரத்துக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டுருக்கதே, மரங்கள் பூ பூக்கிற காலம், பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருக்கு மரங்களும் செடிகளும். இவர் ஆயனார் மாடுகளை எல்லாம் மேய்ச்சுண்டு அந்த அந்த இடத்துக்கு எங்கே மேய்க்க விடுவாரோ அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே வந்து ஒரு கொன்றை மலர் பூத்திருக்கிற கொன்றை மரத்தை பார்க்குற. கொன்றை மலர் எம்பெருமானுக்கு பிரீத்தியான புஷ்பம். அந்த கொன்றை மலரோடு இருக்கிற மரத்தை பார்த்த மாத்திரத்தில் அங்கே வந்து சாக்ஷாத் எம்பெருமான் நிற்கிற மாதிரி பார்த்தார். பகவத்கீதையில் சாப்டர் 11 ஸ்லோகா 5ல் கிருஷ்ணர் சொல்கிறார், பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷக நானா விதானி திவ்யானி நானா வர்ணாக்கிருத்தீனி ச. அவர் சொல்கிறார், பார்த்தா நீ உன்னை சுற்றி பார்க்குறியே எல்லா வண்ணங்கள் எல்லா வகை எல்லா ஷேப்ஸ் எல்லாமே நான் தான், எல்லாத்துலேயும் நான் தான் நீக்கமர நிறைஞ்சிருக்கேன். என்னை வந்து நீ பலவிதமான வண்ணங்கள்லேயும் பலவிதமான வடிவங்கள்லேயும் என்னை பார்த்து ரசிச்சுக்கோ அப்படிங்கிறார். இவர் அந்த கொன்றை மலர் கொன்றை மரத்தை பூக்களோடு நிறைச்சி பார்த்ததோடு இல்லாமல் சுற்றி இருக்கிற எம்பெருமானோட சிருஷ்டியை பார்க்குறார். பார்க்குற எல்லா இடத்துலையும் சிவபெருமான் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கார். மனசு நிறைய சிவபெருமான். நம்ம எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா, யாரையாவது நம்ம ரொம்ப நேசித்தோன்னா பார்க்குற இடத்துலலாம் அவ தெரிகிற மாதிரி இருக்கும். இவர் அவ்வளோ நேசிக்கிறார் சிவபெருமானை, பார்க்குற இடத்துலலாம் சிவன். என்ன பண்ணார், மாடுகளை மேய்க்க விட்டுட்டு அப்படியே அந்த கொன்றை மரத்துக்கு கீழே உட்காந்துண்டு, ஓம் நம சிவாய நம ஓம், 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 ஓம் நம சிவாய நம ஓம் அப்படின்னு பஞ்சாட்சரத்தை புல்லாங்குழல வாசிக்கிறாரா சப்த ஸ்வரங்களோட துணையோட. பஞ்சாட்சரத்தை புல்லாங்குழல் இசையில் நினச்சி பாருங்களேன், நம சிவாய நம சிவாய நம சிவாயன் புல்லாங்குழல் வழியாக வருது. அது வர வர இன்டென்சிட்டி, இவர் மனசில் இருக்க தாபம், மனசு மேலே இருக்க பக்தி, ஏன்னா பார்க்குற இடத்துலலாம் எம்பெருமான் இருக்கார். அப்போ எப்படி சொல்லுவோம், எந்த வேகத்தோடு சொல்லுவோம், எந்த உணர்வோடு சொல்லுவோம், அத்தனை உணர்வும் அந்த புல்லாங்குழல் இசையில் கொட்டுறது. கண்ணுக்குட்டி அம்மாவுடைய மடியை முட்டி பால் குடிச்சுட்டு இருக்கான், அப்படியே திரும்பறதான் வாயிலேருந்து பால் சொட்டுறது. ஆஹா, இந்த மாதிரி ஒரு இசை எப்படி எங்கேருந்து வருதுன்னு, வாயிலேருந்து பால் ஒழுக ஒழுக கண்ணுக்குட்டி திரும்பி பார்க்குறது. மாடுகள்லாம் வாய் அசப்போட்டுருக்கு, புல்லு கொட்டின்னு இருக்கு மாடு வாயிலேருந்து, அது பார்த்துட்டுருக்கு. அங்கே இருக்கிற சகல ஜீவராசிகளும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற மாதிரி அப்படி ஒரு தெய்வீக இசை. மரங்கள் ஆடுறதை நிறுத்திடுறது, வானத்தில் போயின்னு இருக்க
க்ளவுட்ஸ் அதெல்லாம் அப்படியே அசையாமல் நிற்கிறது. ஏன்னா அசைஞ்சு போயிட்டா இந்த இசையை மிஸ் பண்ணிடுவோமேன்னு அங்கே பக்கத்தில் ஓடின்னு இருக்க ஆறு சத்தத்தை குறைச்சி கொடுத்தான். காற்று மொள்ளமாக வீசறதான் அதுக்கு பக்கத்து, இது குயில் இருக்கு இல்லையா, ஆஹா என்னை விட இனிமையான இசை எங்க இருக்கு, இருமாந்துன்னு இருந்தது இல்லையா, குயில் குயிலோட இசை தான் ரொம்ப சூப்பர்னு, என்னை விட இனிமையான இசை எங்க இருக்கு அப்படின்னு குயில் வருதான். மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடின் இருந்தது, அப்படியே ஸ்டில்லாக அந்த தோகையை விரிச்ச மேனிக்கு வந்து நிற்கிறதான். அங்கே பாம்பு சொக்கி போய் படம் எடுத்து ஆடுறதான். பக்கத்தில் இருக்க அந்த சொன்னேன் இல்லையா, நிறைய மரங்கள் இருந்தது, நிறைய அனிமல்ஸ் இருந்ததுன்னு, எல்லா அனிமல்ஸும் தன்னோட பகையை மறந்துட்டும் சிங்கம் யானையோட வருதான், புலியும் மானும் ஒன்றா வருதான், சிறுத்தை வருதான், எலி வருதான், பூனை வருதான், பாம்பு கீரி ஒன்றுத்துக்கும் துவேஷமே இல்லை, அத்தனையும் சொக்கி போய் இங்கே நின்றுருக்கு. இது இங்கே இந்த பூலோகத்துலேருந்து கிளம்பி தேவலோகத்துக்கு போய் அங்கேருந்து தேவர்கள் கிண்ணறர்கள் எல்லாரும் வந்து தேவலோகத்துலேருந்து இறங்கி வரா. அப்பேற்பட்ட மயக்கிற இசை, ஏன் அந்த இசை அவ்வளோ நன்னாச்சுன்னா, அந்த இசையில் வர்றது பஞ்சாட்சரம். இதுதான் பஞ்சாட்சரத்தோட மகிமை. சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம் படித்தேன்னா தெரியும், சிவ பஞ்சாட்சரம் அவ்வளவு பிரசித்தி. அந்த பஞ்சாட்சரம் மேலே போக போக பூலோகத்துலேருந்து தேவலோகத்துக்கு போய் இவ்வளோ தூரம் போயிடுத்து. அதுக்கு மேலே என்ன கிருஷ்ணர் சொல்கிறார் நாரதர்கிட்ட, மத்பக்தா எத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. அவர் சொல்கிறார், என்னுடைய குளோரி எங்கே பாடுறாளோ அங்கே நான் இருப்பேன். ஐ இன்ஸ்டால் மை செல்ஃப் வேர் எவர் மை குளோரி இஸ் சங். இங்கே சிவபெருமானோட குளோரி அப்படியே பொங்கி பொங்கி பிரவாகமாக வந்துட்டுருக்கு. எல்லாரும் வந்தாச்சு, அவரும் வந்ததுன்னா ஆகணும், வரார். எப்படி வரார், தன்னுடைய டான்ஸ் பார்ட்னரோட வரார். உமாதேவியோட ரிஷப வாகனத்தில் வந்து சந்தோஷம் தாங்கலை. சொல்கிறார், ஆணாயரே உன்னுடைய இந்த இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா என்னோட சிவலோகத்துக்கு வந்து அங்கே நீ என் கூட எப்பயே இருந்து புல்லாங்குழல் வாசிச்சுன்று அப்படின்னு கூட்டின்னு போயிடுற. இதுதான் ஆணாயர் அப்படிங்கிற ஒரு இடையர், ஆணாய நாயனாரான சரித்திரம். முன்னாடியே நான் சொன்னேன், இது நடந்த இடம் திருமங்கலம். திருமங்கலத்தில் எம்பெருமான் சாமவேதீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் ஸ்வயம்புவாக இருக்கார். ரொம்ப 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 அற்புதமான க்ஷேத்திரம், ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். ஏன்னா வேதங்கள் ஜனித்தது இங்கே, அதுவும் பர்டிகுலர்லி சாமவேதம். அதனால தான் சாமவேதீஸ்வரர்னு எம்பெருமானுக்கு அங்கே பேர். வேறு எந்த சிவன் கோவில்லையுமே இவ சிவபெருமானுக்கு வேதத்தோடு சேர்ந்த பேர் கிடையாது. அதனால் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே அம்பாள் வந்து லோகநாயகி அப்படிங்கிற பேரில் இருக்கா, லோகமாதா, ரொம்ப பொருத்தமான பேர். இது இந்த சலம் வந்து காசி மாதிரி கயா மாதிரி புனிதமாக, அவ்வளவு புனிதமான க்ஷேத்திரமாக. இங்கே தான் பரசுராமருக்கு சாப விமோசனம் கிடச்சிது. பரசுராமர் நமக்கெல்லாம் தெரியும், அவர் ஹிஸ்ட்ரி படி அவள் அம்மாவை வந்து அவர் கொண்டுடுறார், அதனால் அவருக்கு தோஷம் வந்துடுறது. அந்த தோஷம் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து தான் அவருக்கு நிவர்த்தியாச்சு. அதனால் இந்த க்ஷேத்திரத்தை பரசுராமேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி சண்டிகேசர், இவரும் நம்மளுக்கு தெரியும், அவரும் ஒரு நாயன்மார். எம்பெருமானோட அருளால் ஒரு நாளைக்கு அவரோட சரித்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர் வந்து சண்டிகேஸ்வரரும் இதே தான் இருது. அவள் அப்பாவை ஒரு தடவை அவர் கொலை பண்ணிடுறார். அதுதான் அந்த நாயன்மாராக ஆன சரித்திரம். அவருக்கும் இங்கே தான் தோஷ நிவர்த்தி கிடைக்கிறது. இங்கே வந்தால், இங்கே நம்ம வந்து சுவாமி வந்து பார்த்துட்டு போனோன்னா எல்லா பித்ருதோஷங்களும் நிவர்த்தி ஆகிடுமா. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். எல்லாரும் திருமங்கலத்துக்கு போய் எம்பெருமானையும் லோகநாயகியும் பார்த்து நன்னா மனசார வேண்டிக்கோங்கோ. அப்படியே அங்கே வந்து ஆணாய நாயனாருடைய சந்நிதி இருக்குது, அவரையும் பார்த்துட்டு அவரோட சரித்திரத்தை ஞாபகம் வச்சுண்டு ஆணாய நாயனார்கிட்டேருந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று கற்றுக்கணும். ஆணாயர் எப்படி நாயனாராக ஆனார்னா, இயற்கையில் பகவானை கண்டார். நேச்சரில் கடவுளை பார்க்க தெரியணும். நம்ம நேச்சரில் கடவுளை பார்க்க ஆரம்பித்தோன்னா நேச்சரை அப்யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம், எழுதுறதுக்கு பேப்பர் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு வந்து மரம் வந்து என் பகவான் கொடுக்க வேண்டியிருக்கு, நேச்சுரலாக வர வேண்டியிருக்கு. நம்ம நிறைய வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுறோம், எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக வெறும்னு வரல. என் பகவான் சிருஷ்டித்த இயற்கையில் இருக்கிற பூக்களும் மற்ற நறுமண பொருட்களும் நமக்கு தேவையாக இருக்குது, அதுவும் அங்கேருந்து தான் வருது. நம்மளோட எல்லா வாழ்வியலுக்கும் தண்ணி வேணுமா, என் பகவான் இப்போ டீசாலினேஷன் வேணால் நம்ம பண்ணலாம், ஆனால் பகவான் சமுத்திரத்தை கிரியேட் பண்ணியிருக்க, அதுவும் நேச்சர். நம்மளுக்கு சாப்பாடு வேணுமா, பூமியில் விளைஞ்சால் தான் உண்டு, இன்னும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக சாப்பாடு அரிசி பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல, வந்தால் கூட வியாதிகள் வரப்போகிறது.
எப்போ வந்து ஆனாய நாயனார் மாதிரி நம்ம இயற்கையில் பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம நேச்சரை அப்யூஸ் பண்ணுறதை நிறுத்துவோம். அப்போ எல்லாருமே ஒரு ஹார்மனியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். முன்னாடிலாம் இப்போல்லாம் கொஞ்சம் நம்மளாம் சயின்ஸ் வர வர நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தா வந்து மரத்தை கும்பிடுறோம், நீர்நிலைகளை கும்பிடுறோம், இதெல்லாம் சூரியனை கும்பிடுறோம், இதெல்லாம் எதுக்கு அப்போ வந்து நம்மளுக்கு தெய்வம் மாதிரி காமிச்சான்னா நம்ம அதை அப்யூஸ் பண்ணாமல் இருப்போங்கிறதுக்காக தான். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ, நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லிக் கொடுங்கோ. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இது நம்ம ஆணாய நாயனார்கிட்டேருந்து கற்றுண்ட மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லி இன்னைய எபிசோடை இதோடு முடிச்சுக்கிறேன். எம்பெருமானோட அருளால் மற்றும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாயா.